நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஆறு எட்டாம் அதிபதிகள் தங்களுக்குள் சஷ்டாஷ்டகமாக இருக்கும் பொழுது எத்தகைய பலன் இருக்கும்? அடிக்கடி சொல்லி வருகிறேன், மூல நூல்களில் சில அமைப்புகளில் நான் பார்த்த ஆயிரக்கணக்கான லட்சத்திற்கும் மேற்பட்ட ஜாதகங்களில் இருக்கக்கூடிய அமைப்புகள், பாரம்பரிய ஜோதிடத்தில், வேத ஜோதிடம் என்று சொல்லப்படுகின்ற பாரம்பரிய ஜோதிடத்தில் ஆறும் எட்டும் அலர்ஜி எண்கள், அலர்ஜி நம்பர்ஸ் தான் உண்மையிலேயே. ஆறும் எட்டும், இந்த ஆறு எட்டுன்னு வந்துட்டாலே பலன் கேட்கின்ற வித விஷயங்களில் நெகட்டிவ் நடக்க போகிறது அப்படிங்கிறதுல நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும். எப்போவுமே ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கிறார், எட்டாம் அதிபதி ஆறில் இருக்கிறார், ஆறு எட்டுக்குடையவர்கள் இருவரும் சேர்ந்த எட்டில் இருக்கிறார்கள் அப்படின்னு வந்துட்டாலே இதை விதிவிலக்கு சுபத்துவம் மட்டும்தான். இந்த சுபத்துவம் விதிவிலக்கு விதிவிலக்கு சில நேரங்களில் எல்லாருமே தடுமாறி போகின்ற இடங்கள், நான் சரியான ஒரு நிலைக்கு வந்த இடம் இந்த சுபத்துவம் பாவத்துவம் அமைப்புகளில். எல்லாருமே எண்களாகத்தான் புரிந்து கொண்டு இருக்கிறோம், ஜோசியத்தை இது வரைக்கும் எண்களாகத்தான் புரிஞ்சிருக்கிறோம். ஆறாம் அதிபதி எட்டாம் வீட்டில் இருந்தால், எட்டாம் அதிபதி ஆறாம் வீட்டில் இருந்தால் என்ன பண்ணும். ஆனால் இப்பொழுது நான் சொல்லுகின்ற அந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளோடு சேர்த்து வச்சு பார்க்கும்போது தான் முழு பலன் என்ன பலன் நடக்கின்றது தெரியும். அந்த அமைப்பின்படி நாவலடி பழனியாண்டி நீங்கள் கேட்டிருப்பது ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி இருவரும் தங்களுக்குள் ஆறு எட்டாக அமைந்து திசை நடத்தும் பொழுது என்ன பலன் நடக்கும். நான்காம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார், பன்னிரெண்டாம் இடத்தில் சனி இருக்கிறார், ஐந்தாம் இடத்துல கன்னி லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார், பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறார். அதாவது ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் தங்களுக்குள் ஆறு எட்டாக இருக்கிறார்கள். இந்த நிலைமையில என்ன விதமான பலன்கள் நடக்கும்? இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற முதல் விளக்கம், இந்த இடத்துல சுபத்துவ பாவத்துவ எதையுமே நான் சேர்க்கல. ஏற்கனவே சனி அங்கே பாவத்துவமாக இருக்கிறார். செவ்வாய் உச்ச நிலையில் நேர்வலுவாக இருந்தாலும் அவரும் பாவத்துவம் தான். அதாவது செவ்வாயின் வீட்டில் சனியின் வீட்டில் செவ்வாயும் சூரியனின் வீட்டில் சனியும் இருக்கின்ற பாவத்துவ நிலைகள் ஆறு எட்டாம் அதிபதிகள். ஆக இங்கே எட்டாம் வீட்டில் எட்டாம் அதிபதியோட செவ்வாய் திசையில் சனி புக்தின்னு வச்சுக்குவோம், சனி திசையில் செவ்வாய் புக்தின்னு வச்சுக்குவோம். சனி திசை என்ன பண்ணும்? இங்கே முதல் நிலைமை நாவலடி பழனியாண்டி, ஆறு எட்டாம் அதிபதிகள் தங்களுக்குள் ஆறு எட்டாக அமர்ந்து திசை புக்தி நடத்தும் போது என்ன பலன் நடக்கும்? சனி இங்கே ஆறாம் வீட்டில் இருக்கிறார், தன்னுடைய ஆறாம் வீட்டை தானே பார்க்கிறார். பொதுவாகவே ஆறாம் வீடு பலவீனம் அடையலாம், ஆனால் பாவத்துவம் அடையக்கூடாது. ஆறாம் வீடு பலவீனம் அடைந்தால் அது ஒரு வகையில் நல்லது, ஆனால் ஆறாம் இடம் பாவத்துவம் அடைந்தால் அது மிகப்பெரிய கெடுதல்களை செய்யும். இங்கே கன்னியா லக்னத்திற்கு தன்னுடைய ஐந்தாம் வீட்டிற்கு ஆறில் எட்டில் மறைந்து தன்னுடைய ஆறாம் வீட்டை பாவத்துவமாக பார்க்கின்ற சனி இங்கே ஆறாவது நிலை. அதே கன்னி லக்னம் மூன்றில் செவ்வாய் ஆட்சி, எட்டில் சனி நீச்சம், எட்டில் சனி நீச்சம். இங்கே வக்ரம், வக்ரம் இல்லை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், வக்ரமானா உச்சம்னு வச்சுக்கணும், வக்ரம் இல்லைன்னா நீச்சம்னு வச்சுக்கணும். ரெண்டு விதமாகவும் பலன் சொல்லிடுறேன். ஏன்னா ஆட்சி வக்ரம், நீச்ச வக்ரம், உச்ச வக்ரத்திற்கு பலன் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன், மற்ற வக்ரங்களுக்கு பலனே இல்லை, அதை பற்றி காதலே போட்டுக்க வேண்டாம். சரி, இந்த அமைப்பின்படி சனி திசை, சனி எட்டில் நீச்ச வக்ரமாக இருந்தால் ஆயுளை கெடுக்க மாட்டார், நீச்சனாக இருந்தால் ஆயுளை பாதிப்பார். ஆனாலும் ஓரளவுக்கு ஆயுள் இருக்கும், ஆனாலும் தலையே சுத்தம், என்னையா சொல்ல வர்ற, ஆம்பளையா பொம்பளையா தெளிவாக சொல்லு, அப்படி பதில் சொல்கிற இடம் இது இல்லை. மற்ற கிரகங்களுடைய அமைப்பை பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு. நீச்ச வக்ரமாக இருந்தால் சனி உச்சமாக இருக்கிறார் என்று அர்த்தம். எட்டில் சனி உச்சமாக இருந்து வக்ரமாக இருந்தாலும், நீச்சமாக இருந்து வக்ரமாக இருந்தாலும், ஜாதகத்தின் மற்ற நிலைக்கேற்ப எட்டாம் வீட்டில் இருக்கிற சனி ஆயுளை மட்டும் கெடுக்க மாட்டார், அவருடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளுக்கு ஏற்ப அதை சொல்லணும். இங்கே சனி திசையில் ஆறாம் அதிபதி எட்டாம் வீட்டில் அமர்ந்து எட்டாம் அதிபதியுடைய புக்திகள் நடக்கிறது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா,